இந்த மாதிரி ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன பண்ணடா நம்பர்ல வை. ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை, கொஞ்சம் அவஸ்தையான விஷயம். ஏன்னா எனக்கு ஒன்றும் பெரிய அவஸ்தை கிடையாது, ஆனால் இதை அவஸ்தை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோடு இருப்பாங்க. அவஸ்தையோட இருந்தா பரவாயில்ல, வெவஸ்தையோட இருந்தாதான் பரவாயில்ல. அவஸ்தையோட இருந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியாது. இந்த மூலமாக மலரும், இந்த மூலமா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. ஆனா நடந்த பாதை மாதிரி கூட எங்களால நடக்க முடியாது மாப்பிள. ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. எனவே பூரணமான அன்பு ததும்புகிற போது பகை எதிர் என்றெல்லாம் பேசுவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறவன். மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. தமிழ்த்தந்தல் தெரிவிக்கா அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் தெரிவிக்கா அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவ பூஜை செய்வது என்ற திருவிக்காவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடாகவே இருந்திருக்கிறது. என் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர் என் அன்புக்கு உரியவர், அவருக்கான பணிகளை செய்வது என்று வருகிற போது அது வேறு ஒரு மனோநிலை. அவருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது என்பதுதான் மனித பண்பினுடைய உச்சநிலையாக இருக்க முடியும். இப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம் மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதே ஒரு பிசினஸ் மாத்தி எவனோ ஒருத்தர் எங்கேயோ வளர முடியும். ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறேன். ஐயோ ஜாதியா, என்ன ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, பார்த்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. தமிழ் முனிவர் திருவிக்கா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பல விதத்தில் கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், இருக்கிற வரைக்கும் மாச்சும் மனுஷன மனுஷனா மதிச்சு அன்பை பகிர்ந்து வாழணும். ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான் தந்தை பெரியாரும் தமிழ் முனிவர் திருவிக்காவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார், நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். நண்பேண்டா, ஒருவருடைய நட்பை அன்பை மதித்து நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கேட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தான். இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அதுவேறு எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசுக்காக சொன்னேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். இந்த படம் நாளை வெளியில் வந்துவிட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படம் பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையின் பாடம் தான் பெரிய விஷயம். இது சூப்பர். தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர், தமிழர்களுக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக முயன்றவர், அப்படி ஒரு கோணத்தில் பெரியார் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையின் நலம் நமக்கு வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனை நான் தான். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக, இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார். இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு
வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே. ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரியும். நீங்கள் எப்போதும் விளைவளேல் என்று ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருகிறீர்கள். சுபவி எப்போதும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார். நீங்கள் இறை உணர்வோடு இருக்கிறீர்கள், அவரோ அதற்கு மறுப்பாளராக இருக்கிறார். அண்ணன் தம்பி என்கிறார்களே, எதிரெதிராக இருக்கிறீர்களே. ஒரே பதில், அவர் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி என்பதற்கு அடையாளம். கண்ணில் வெள்ளையும் கருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் கண் இல்லையா, ஒன்றோடு ஒன்று இசைந்து கொண்டிருக்க இல்லையா, வெள்ளையும் இருக்கிறது கருப்பும் இருக்கிறது. நானும் அவரும் அந்த கண்ணை போல அண்ணன் தம்பி. இப்போது என்ன உங்களுக்கு நினைச்சா பெட்ரோல் பங்கில நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா, எனக்கு உடம்புல எரியுது. காலம் மாறுகிறது என்பதை கண்டறிகிறவன் தான் சரியான ஒரு சிந்தனையாளனாய், பேச்சாளனாய், இலக்கியவாதியாய், ஊடக இயலாளனாக இருக்க முடியும். மனுஷன் என்னைக்கு தன்னை அறியாம ஆய் போக ஆரம்பிச்சிருச்சோ, அதுக்கப்புறம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு ஒதுங்கிறது நல்லது. இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்ம இப்படிதான் நினைக்கிறானுங்க, மாற விடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிறவங்களே தமிழ் தமிழ் பேசுறானுங்க, ஜாதி மதம்னா கட்டி தூக்கி நின்னுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா, இப்ப பிள்ளை உண்ண படிக்க வைங்க. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில் சேர்ந்து உணவு உண்ணலில் திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. அது எப்படிப்பா உடம்போட உண்ணது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறும். சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்க கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இது உண்டு. நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம், எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது. பெரியார்தாசன் பேசும்போதுதான் மீட்டிங்ல சொல்வார், நம்ம காலையில வெளியே போகும்போது எல்லாம் ஒன்னா போலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொல்லைக்கு போறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம் அப்படி. சாப்பிட போகும்போது தனித்தனியா போயிடுறான். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. அன்னைக்கு இதுல கூட சொன்ன அந்த பல்கலைக்கழக உரையில கூட, அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறது விடுங்க, கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாவித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. எங்க பரம்பரை கௌரவமாப்படுறா? டேய் டேய், பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வழியில ராஜ பரம்பரை மூஞ்சி மாறி. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கு அப்புறம் உணவு உண்ணணும். மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே அப்போ அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிடலாம் அப்படி. எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா, இவங்கெல்லாம் கறி திங்கிறவருங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கெல்லாம் தனியா தான் சாப்பிடுவோம் அப்படி ஒருத்தர் சொன்னார். அவன் பஞ்சமி, அவனுக்கு எல்லாம் கிணத்த தொடவே கூடாது. எந்த நீர் துளி மேல எந்த ஜாதி நெல்ஜிருக்கு, அவனும் இதே ஊர்ல தான் பிறந்தான், இதே ஊர்ல தான் வளர்ந்தான், இதே ஊர்ல தான் மண்ணாவான். அந்த மண்ணில விளைஞ்சதை தின்னுதான் உன் பிள்ளைங்க வளர்றான். சிவனடியார்கள் இந்த பட்டியல்ல வருது. அடியாரோடு அமுது செய்வித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்துல இருக்கு, வாழ்க்கையில இல்ல. எல்லாரும் ஒன்றுதானே, சேர்ந்து சாப்பிட வேணும் நினைக்க வேண்டும் இல்லையா? இல்ல, முடியாது அப்படி. தாகம் இருக்கிறவங்க மண்ணு குடிங்க, ஜாதி இருக்குங்கிறவன் நாவரண்டு சாவுங்க. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும், இன்றைக்கு தகவல் பரிமாறலில் சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பக்கத்து மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய சாதியை போட்டது வழக்கமா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என் பேர் என்ன கேட்டா ஆரிய அர்ஜுன்ற, உங்க பேர் கேட்டா விஷயம் சொல்றீங்க, தம்பி பேர் என்ன கேட்டா யாரு இருக்கிறோம் சொல்ல போறாங்க. ஆனா யாரும் தன் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய அடையாளத்தை சுமக்கிறது வந்து முற்றிலுமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, முற்றிலுமா தவிர்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி தானே போயிட்டு இருக்கு. கல்யாண வீட்டுல கேக்குறது இல்ல, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில கேக்குறது இல்ல, யாரு என்ன ஜாதின்லாம் கேக்குறது இல்ல.
ஆனா இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. அமெரிக்கா, ஜப்பான், சைனாவில் எல்லா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நக்கலு, கிண்டலு, பொத்தலு, ஜாதி சண்டை இதுல தான் முன்னேற்று இருக்கேன். தெருக்கள்ல இருக்கிற பேர்ல இருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்ப கூட சில பேர் அந்த காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் இருந்தது மனசுல இல்ல, இப்ப தெருவில் இல்ல, பல பேர் மனசுல அழுத்தமா இருக்கு. ஒரு காக்கா குருவி இருக்கிற உணர்வு கூட இங்க இருக்கிற சக மனிதனுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு பேசுற நீ நான் உட்காந்து அத்தனை பேருமும் இவ்வளவு பேசுறல, உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளயும் ஜாதி இருக்கும். ஆனா எனக்குள்ள இல்ல. ஏன்னா என் அப்பா அம்மா தெளிவா என்ன வந்துருக்கான், எனக்கு சாதின்ற சாக்கடைய மண்டில ஏத்தாம வந்துருக்கான். உனக்கு இருக்கும் உட்காந்து கேட்டு பாரு, உங்ககிட்ட இருக்கு சாதி இல்லன்னு சொல்லு, வெளியவா அவ்வளவுதான், வெளியவா உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காது. உட்காந்து அத்தனை பேரும் கேக்குறேன், எல்லாரும் வெளியே வாங்க. கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போக கூடாதுங்கிறது இப்ப இஷ்யூவே கிடையாதுங்க, தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார். ஆனா சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிக்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. எந்த சட்டமும் செல்லாது, நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல, இப்போ 85 உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்போ இதுதான் திருமண உறவுகள்ல கிடையாது, உணவு உண்ணல்ல கிடையாது, வாழ்க்கை முறையில கிடையாது. அப்ப அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? பாதியில ஜாதி பாகுபாடு கிடையாது, இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம். ஆதிசைவ அந்தனர்களோடு வைதிகர்கள் பொன் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையா பேசுறேன்னா, இன்னும் ஓபனா சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. என்னையா சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? வாங்கி கொடுத்தாலே எனக்கு தெரியும். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இந்த பூரி சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்கு, நீங்க கேளுங்க. அவர் ஒரு 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 ஆன்சர் சொல்றாரு, எவ்வளவு கிளவரா ஆன்சர் பண்றாரு தெரியுங்களா. ஒருத்தன் கேக்குறான், எங்க கோயில்ல வந்து இதை தாண்டி அவங்க வரக்கூடாது, அதை தாண்டி அவங்க வரக்கூடாதுன்னு வர்ணாசிரம தர்மத்தின்படி நீங்க தடை சொல்றீங்களே, சனாதன தர்மத்தின்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவன் கேட்கற க்வெஸ்சன் அப்படியே, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒருத்த மேல போடுறீங்களே, அது நியாயமா அப்படின்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வெரி கிளவர் அவர். அவர் சொல்றாரு, யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, உனக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எனக்கு கூட தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் வந்து நெருப்ப தொடக்கூடாது, சன்னியாசி ஆயிட்ட நெருப்ப தொடக்கூடாது. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க, அதெல்லாம் எனக்கு வாசிப்பிக்க. இப்ப யாராவது எனக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்காட்டி அன்னைக்கு முழுக்க நான் பட்டு தான் கிடக்கணுமே ஒழிய நான் சமைச்சு சாப்பிடக்கூடாது. சோ தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ. யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்துல பேசாத, இப்படி ஆர்வி பண்ணிட்டே வந்து சார் ஃபைனலா ஒரு பாயிண்ட் அடிச்சார் சார். என்னங்கிறீங்க, கிளவர்னஸ் அடிக்கிறாரு. என்ன இங்க தான் அந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் மொழியா, சொர்க்கத்துல நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருப்போம். நீங்க வேணும் கேளுங்க சார், யூடியூப்ல போய் ரிப்ளைஸ் ஃப்ரம் பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கறது போடுங்க. கொட்டேஷன் அப்படி முடிக்கிறாரு சார், இங்கெல்லாம் அந்த மாதிரி எப்படிலாம் இருப்போமே ஒழிய நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு நாங்கெல்லாம் எல்லாம் ஒன்னா இருப்போம். அங்க ஒன்னா இருக்கலாம்னா இங்கேயே இருந்து தொலைக்கலாம்ல. இது எவ்வளவு நமக்கு நம்மால விளங்கிக்கவே முடியல பாருங்களேன். அங்கேயே ஒன்னா இருக்கலாம்னா இங்கேயே இருக்க கூடாது. நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் இல்லாதவர்களும் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். எண்ணிக்கை வேணா கூடுதல் குறைவாக இருக்குமே ஒழிய எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் ஒரு வியப்பு என்ன என்று கேட்டால், கடவுள் நம்பிக்கை இல்லாத இவரும் நம்பிக்கை உடையவர்களுடைய கோயில்களை வழிபாட்டு இடங்களை எரித்து தகர்த்ததாக இன்று வரையில் வரலாற்று செய்தி இல்லை. கொஞ்சம் நுட்பமான பகுதி அது. கடவுளை நம்புறவங்க அவங்கதான் கோயில்களை இடிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க ஒரு 40-20 பெரியார் கோயில் இடிச்சத கதவை திறந்து விடுவாரு. நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா கோவில் பிரவேசம் தான் சொல்லுவாரு, தவிர கோவில் இடின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றாரு, பெரியார் சிலையை உடைக்கிறதா கூட சொந்த சிலையை தான் உடைக்கிறாரு.
ஒவ்வொரு மதத்தவனும் தன்னுடைய கோயில் அல்லது தன்னுடைய வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமே கடவுளின் வீடு என்றும் மற்றவை வெறும் கட்டிடங்கள் என்றும் நினைக்கிறார். இவர்தான் இவருக்கு இதான் வேலை. ஒருவேளை நீ வேற்று மதத்தவனை தாக்குகிறாய் என்று வைத்துக்கொள், அவன் இருக்கட்டும் என்று தீர்மானித்தவன் இறைவன். நீ உன் மதத்துக்காக அவனை போய் அழிக்கிறாய் என்று சொன்னால் நீதான் இறைவனுக்கு எதிரானவன் என்பது உனக்கு புரிகிறதா? அப்படி ஒருவன் இருக்க வேண்டாம் என்று இறைவன் தீர்மானித்திருந்தால் அவன் படைக்காமலேயே விட்டு இருக்கலாமே. இவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு தேசியம், தெய்வீகம், இந்து தர்மா, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. சாமி இருக்குன்ற பயம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலை செய்வாங்களா? எனவே இறைவன் யாரை இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை மதத்தின் பெயரால் எவன் போய் அழித்தாலும் அவன்தான் இறைவனுக்கு முதல் எதிரி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கருத்தை ஓஷோ பதிவு செய்கிறார். பொது ஜனங்களே, இந்த ஊருக்கு பொல்லாத நாள் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லமா பொறுப்பு, தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதனா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாத ஒரு பருப்பு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்ட எங்கிட்ட கிட்டா சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.